வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா நான் ஷாப்பிங் வந்திருக்கேன், கிளாஸ்கோ சிட்டிக்குள்ளே வந்திருக்கேன். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 4 மந்த்ஸ்க்கு மேலே ஆயிடுச்சு. மார்ச்சில் வந்தது, அதுக்கப்புறம் நான் வரவே இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா வந்து நான் ஒரு மாலுக்கு பின்னாடி நின்றுட்டு இருக்கேன். ஸோ இது வந்து மாலோட பேக் என்ட்ரன்ஸ். ஸோ இந்த மால் பேர் வந்து பார்த்தீங்கன்னா செயின்ட் இனாக். இது கொஞ்சம் சின்ன மால் தான், பட் நிறைய வந்து கடையெல்லாம் இருக்கும். ஃபஸ்ட்டு போயிட்டு நான் சும்மா வந்து சுற்றி பார்க்க போகிறேன். ஏதாவது ஷாப்பிங் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா லைட்டாக பண்ணுவோம். அதுக்கப்புறம் நிறைய பிளேசஸ்க்கு வந்து உங்களுக்கு கூப்பிட்டு போக போகிறேன். உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும்னு நம்புறேன், வாங்க போகிறேன். ஃபஸ்ட்டு என்னோடய ஷாப்பிங் வந்து பாடி ஷாப்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். இங்கே இருக்கிற டாய்லெட்ரீஸ் அண்ட் மேக்கப்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இப்போ யூகேயில் பார்த்தீங்கன்னா எந்த கடையில் ஷாப் பண்ணாலும் மாஸ்க் வந்து ரொம்ப கம்பல்சரி, ரொம்ப நல்ல விஷயம். அதே மாதிரி இதுக்கு முன்னாடி மேக்கப்க்கெல்லாம் வந்து ட்ரையான் வச்சுருப்பாங்க, பட் இப்போது வந்து அதெல்லாம் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க. அப்புறம் இந்த ப்ராடக்ட்ஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா அனிமல் டெஸ்டிங் எதுவுமே கிடையாது, குரூயல்டி ஃப்ரீ. அப்புறம் இன்னொரு ரொம்ப முக்கியமான விஷயம் வந்து நம்மக்கிட்ட காலியான காஸ்மெட்டிக்ஸ் டியூப்ஸு, பாட்டில்ஸு இதெல்லாம் இருந்ததுன்னா அதை இவங்கக்கிட்ட வந்து கொடுத்தோன்னா அவங்க எடுத்துகிட்டு அதை ரீசைக்கிள் பண்ணிப்பாங்க. அது எந்த பிராண்டாக இருந்தாலும் ஓகே, அவங்க எடுத்துப்பாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நான் ஹாம்லிஸ் டாய் ஸ்டோர் வந்திருக்கேன், ஏதாவது போர்ட் கேம்ஸ் வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். இது ரொம்ப பெரிய ஷாப்பாக இருக்கும், பட் இப்போ கொரோனாக்காக பெரிய ஷாப் வந்து க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு சின்ன பிளேஸில் மட்டும் கொஞ்சம் வச்சுருக்காங்க. இங்கே நிறைய போர்ட் கேம்ஸ் இருக்குது. நான் கடைசியாக வந்து ஸ்க்ராபிள் வாங்கியிருக்கேன். இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா இது பேர் வந்து ஆர்கைல் ஸ்ட்ரீட். இங்கே வந்து நிறைய ஷாப்ஸ் இருக்கும், மோஸ்ட்லி ஹை ஸ்ட்ரீட் பிராண்ட்ஸ், அதுக்கப்புறம் சில லக்ஸுரி பிராண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். இங்கே யூஸ்வலாக பார்த்திங்கன்னா பயங்கர கூட்டமாக இருக்கும், இப்போ அவ்வளோவா இல்லை, கம்மி பேர் தான் இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த ஸ்ட்ரீட்டில் வந்துட்டு நிறைய நம்ம வந்து சிட்டி பைக்ஸை வந்து ரெண்ட் பண்ண முடியும், ஐ மீன் பைசைக்கிள்ஸ். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டு போன மாலோட ஃப்ரண்ட் என்ட்ரன்ஸு. இதுவுமே வந்து ஆர்கல் ஸ்ட்ரீட்டில் தான் இருக்குது. இதுக்கு பக்கத்தில் ஒரு கிளாஸ் ஆர்ச் மாதிரி தெரியுது வந்து சப்வே டியூப். ஒரு நாள் வந்து உங்களுக்கு அதையும் கூப்பிட்டு போயிட்டு காட்டுறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா இந்த கடை பேர் வந்து ஹவுஸ் ஆஃப் ரேசர்ஸ். இதில் முக்கால்வாசி வந்து லக்ஸரி பிராண்ட்ஸ் தான் இருக்கும், ரொம்ப நல்லாயிருக்கும். லாக்டவுன் முடிஞ்சு இப்போ தான் மக்கள் வந்து ஷாப்பிங்லாம் பண்ண ஆரம்பிச்சிக்கிறதுனால எல்லா பிராண்ட்ஸ்லேயும் பயங்கர ஆஃபர் போட்டிருக்காங்க, லைக் அப் டு 50% வரைக்கும் இருக்குது. நான் ஏதாவது ட்ரெஸ் வாங்கலான்னு பார்த்தேன், பட்டு லாக்டவுனில் வந்து வெயிட்லாம் பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிடுச்சு. ஸோ இப்போ வந்து கரெக்ட் டைம் கிடையாதுன்னு சொல்லிட்டு நான் வாங்கலை. அப்புறம் இந்த பில்டிங்கில் இருக்கிற இன்டீரியரெல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்கும். இது பழைய பில்டிங், அந்த இன்டீரியர்ஸ் எதையுமே மாற்றாமல் அழகாக அப்படியே வந்து ரீடெயின் பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருக்கு. அதுக்கப்புறம் ஷாப்பிங்லாம் முடிஞ்சிட்டு டயர்டாகிடுச்சு. ஸோ ஆப்போசிட்டில் இருக்கிற கெஃபே நீரோவில் போயிட்டு அதாவது சாப்பிடலான்னு போகிறேன். ஸோ இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா இது பேர் புக்கானன் ஸ்ட்ரீட். இங்கே தான் வந்து அந்த ஹவுஸ் ஆஃப் ரேசஸும் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் ஃபுல்லாக வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்லி எல்லாமே விக்டோரியன் பில்டிங்ஸ் தான், அதனால் பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்கும். இங்கே நிறைய ஷாப்ஸ் இருக்குது, நிறைய லக்ஸரி பிராண்ட்ஸ் எல்லாமே இருக்கும். இப்போ இந்த பில்டிங் பாருங்கள், இது வந்து பிரின்சஸ் ஸ்கொயர் மால். ஆக்சுவலி இதில் இருக்கிற இந்த பீகாக் ஃபெசாட் வந்து ரொம்ப ஃபேமஸ், டூரிஸ்டெல்லாம் வரும்போது இதெல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துகிட்டு இருப்பாங்க. இதுவும் கூட ரொம்ப அழகாக இருக்கும். இந்த ஷாப் பாருங்களேன், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இது வந்து ஒரு க்ளோதிங் ஸ்டோர். ஆக்சுவலி இந்த பழைய காலத்து தையல் மிஷின் அதெல்லாம் வச்சு எப்படி டெக்கரேட் பண்ணியிருக்காங்க பாருங்களேன், சூப்பராக இருக்கும் இது பார்க்குறதுக்கு. அப்புறம் இந்த ஸ்ட்ரீட்லேயே வந்து ஒரு பெரிய ஆப்பிள் ஸ்டோர் இருக்குது. இந்த ஸ்ட்ரீட் பார்த்திங்கன்னா இது பேர் பாத் ஸ்ட்ரீட். இங்கே பெருசாக எதுவும் இல்லை, பட் இங்கே ரோடு பார்த்திங்கன்னா பயங்கர அப்ஹில்லாக போயிட்டுருக்கோம். அடுத்து இது பார்த்திங்கன்னா கேலரி ஆஃப் மாடர்ன் ஆர்ட், ரொம்ப முக்கியமான பில்டிங், பட் இப்போ வந்து டெம்பரரியாக க்ளோஸ் ஆகியிருக்கு. ஃப்யூச்சரில் வந்துட்டு கண்டிப்பாக உள்ளே போயிட்டு உங்களுக்கு சுற்றி காமிக்கிறேன். இதில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்திங்கன்னா அந்த ஸ்டாச்சு வந்து டியூக் ஆஃப் வெல்லிங்டனோட ஸ்டாச்சு. அதில் வந்து பார்த்திங்கன்னா டிராஃபிக் கோன்ஸ் இருக்கும்.
அது வந்து சிட்டி கவுன்சிலேருந்து எவ்வளோ டைம் ரிமூவ் பண்ணாலும் அடுத்த நாளே யாராவது திரும்பியும் வச்சுருவாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லுவாங்கன்னா, இந்த ஸ்காட்டிஷ் பீப்புள் வந்து எவ்வளோ லைட் ஹார்ட்டட், அப்புறம் வந்து அவங்களோட சென்ஸ் ஆஃப் ஹியூமர் எப்படி அப்படின்றத ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. எனக்கு ஃபஸ்ட்டு கேட்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸோ அடுத்து இந்த பில்டிங் பார்த்திங்கன்னா, இது சிட்டி சேம்பர்ஸ். இங்கே தான் கிளாஸ்கோவோட சிட்டி கவுன்சில் இருக்குது. இதுவும் வந்து ஒரு விக்டோரியன் ஸ்டைல் பில்டிங் தான். 1800ஸில் கட்டியிருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் முன்னாடி கேள்விப்பட்டிருக்கேன். இது இருக்கிற பிளேஸ் பார்த்திங்கன்னா சூப்பராக இருக்கும். அதனால் இந்த எம்டி பிளேசஸ்லலாம் எல்லா கிறிஸ்மஸ் அப்போவும் கிறிஸ்மஸ் மார்க்கெட் ஓப்பன் பண்ணுவாங்க, சூப்பராக இருக்கும். டிசம்பர் மந்த் போல் கண்டிப்பாக அதுவும் உங்களுக்கு நான் காமிக்கிறேன். கிளாஸ்கோவில் இது மாதிரி இன்னும் பார்க்குறதுக்கு நிறைய பிளேசஸ் இருக்குது. அதெல்லாம் நம்ம வந்து ஃப்யூச்சர் வீடியோஸில் கண்டிப்பாக பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷாப்பிங்லாம் முடிஞ்சிருச்சு. இப்போ வந்து நான் வீட்டுக்கு கிளம்புறேன். நான் இந்த வீடியோ வந்து இது கூட முடிச்சுக்கலான்னு இருக்கேன். பட் இந்த வீடியோ உங்களுக்கு எந்த அளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு எனக்கு தெரியல. பிடிச்சிருந்ததா இல்லையான்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் எல்லோரும் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். அன்டில் தென், பாய்.